கடைசி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2010 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 HP வண்டி. இந்த வண்டி இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஜென்ரல் ஒர்க்கு தான். இந்த என்னென்ன கம்ப்ளைண்ட் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புண்டோ 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 130,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ இந்த வண்டியில் என்னென்ன கம்ப்ளைண்ட் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி அதே கம்ப்ளைண்ட் வந்து திருப்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் என்ன எவ்வளோ எவ்வளோ கம்ப்ளைண்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வண்டியில் ஒரு கிளச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதேமாரி ஹெட்டோட ஒர்க்கும் அவங்க பண்ணியிருக்காங்க, டைமிங் செயினோட ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த வண்டியில் அந்த ஒர்க்கை தான் இப்போ நான் திருப்பி பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட டைமிங் செயின் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் தான், டைமிங் செயினோட நாய்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட ஸ்டேரிங் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாக்கப் சரோட டாப் மவுண்ட்டு தான். இப்போ நான் சாக்கப் சார் டாப் மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ளீன் பண்ணி போடுறேன். ஆனால் ஸ்டேரிங் கட் பண்ணும்போது எந்த ஒரு நாய்ஸும் இல்லை இதில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை நான் டவுன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் அதே மாதிரி ஈஜியாரும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் ஒர்க் இருக்கிறதுனால இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டவுன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிளச் பிளேட்டு நான் கவர் அசம்பிளில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளச் பிளேட் கவர் அசம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ பிளேட் கவர் அசம்பிளில் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி ஈஜியார டைமிங் செயினை நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். கிளச் பிளேட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோவோட டைமிங் செயின் பாருங்கள் எவ்வளோ தூரம் அட்ஜஸ்டர் வந்திருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் செயினோட நாய்ஸாக வந்தது. டைமிங் செயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டைமிங் செயின்ஸ் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இப்போ இதோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமிங் செயின் கிட்டு நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டைமிங் செயினை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் கியரை டைட் பண்ணி லாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டைமிங் செயின் மாற்றின இந்த புண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் தான் நான் செட் பண்ணுறேன். கியர் பாக்ஸ் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவில் இதோட டைமிங் வைக்கிறேன். கேம் ஷாஃப்டோட பொசிஷன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டைமிங் டூல வச்சு லாக் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கிராங்க் ஷாஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவில் தான் நான் இப்போ லாக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் த்ரெட், அதனால் ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் டைட் பண்ணும்போது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது டைட் ஆகும். இப்போ நான் இதை டைட் பண்ணிடுறேன். அதேமாதிரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் கவர் அசம்பிளில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட கிளச் பிளேட் கவர் அசம்பிள் தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். இதோட ரேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கியர் பாக்ஸ்லாம் லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆல்டர்னேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆல்டர்னேட்டர் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு சீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெல்ட் நாய்ஸ் வருது. இங்கே பாருங்கள், எப்பவுமே ஆல்டர்னேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கிளச்சு தான், ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாகவும் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். ஆனால் இது பாருங்கள் ஆப்போசிட்டாக டைட் ஆகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரோட நாய்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெல்ட்டோட டென்ஷனரோட நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும். இப்போ ஆல்டர்னேட்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டர் ஓஏடி புள்ளியை நீங்கள் ரிமூவ் பண்ணனா ஒரு இம்பாக்ட்டு உங்களுக்கு ரிஞ்சு இருந்ததுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக இதே நீங்கள் லூஸ் பண்ணலாம். இல்லைனா உள்ள இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் இருக்கும், அந்த ஷாஃப்ட்டை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் லூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகும். நான் இப்போ இந்த இம்பாக்ட்லேயே லூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோட ஓஏடி புள்ளி வந்து பாருங்க ரேட்டு. ₹2,900 வரும். நான் அந்த புள்ளி ஃபிட் பண்ணுறேன்
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் நான் கேஸ்ட்ரலோட மேக்னெட்டிக் ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன். இது 3.5 லிட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே புண்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கப்ஸரோட டாப் பெட்டும் நான் இதில் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோட ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் செயின் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஒர்க்கும் கிளச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஜியர் இன்டாக்ட் மேனிஃபோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மூணும் மேஜர் ஒர்க்குன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை நான் வெளியே எடுத்தேன். அதே மாதிரி ஏசியோட லைனை வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அதே மாதிரி ஃப்ரண்ட் ரேடியேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளச் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளச்சி வந்து பார்த்தீங்கன்னா கழட்டும் போதே எவ்வளோ ஜாமா இருந்தது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. இப்போ இதோட கிளச்சி பாருங்கள் சர்வீஸ் பண்ண உடனே கிளச்சி ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.